ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பார்ட் ஒன், பார்ட் டூ, பார்ட் த்ரீன்னு 50-50 கொஸ்டினாக பார்த்துட்டோம். இது பார்ட் ஃபோர். 151லேருந்து 200 வரையிற கொஸ்டினுக்கு ஆன்சரை பார்ப்போம். டிஆர்பி எக்ஸாம் 24/12/2023 நடந்த எக்ஸாம் சொல்லி ஆன்சர்ஸ். இதெல்லாம் பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு டேஷ் என்று பெயர். ஆன்சர் வந்து பிரபஞ்சவியல். 152வது கொஸ்டினு, ஒரு அசலானது தனிவட்டியில் 3 வருடத்தில் ₹815 ஆகிறது, அதுவே 4 வருடத்தில் ₹854 ஆகிறது என்றால் அந்த அசல் எவ்வளவு? இது ஆன்சர் வந்து சி, ₹698. 153வது கொஸ்டின், தூய நீரின் பிஹெச் அளவு. தூய நீரின் பிஹெச் அளவு வந்து ஆன்சர் பி, 7. இந்தியாவில் முக்கிய இறக்குமதி பொருள் அப்படின்னா அது ஆன்சர் டி, பெட்ரோலியம். 155வது கொஸ்டின், விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆன்சர் வந்து டி, இருகுவிய லென்ஸு. ஆன்சர் டி. 156வது, 1857 ஆண்டு புரட்சியின் போது இந்தியாவின் கவர்னராக இருந்தவர். ஆன்சர் வந்து பி, கானிங். 157, ஹைட்ரஜன் வெடிகுண்டு ஏதன் தத்துவத்தை அடிப்படையை கொண்டது? இதுக்கான ஆன்சர் வந்து பி, அணுக்கரு இணைவு. 158, பித்த நீர் எவற்றை செரிக்க உதவுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து கொழுப்புகள். 159, நமது அடிப்படை கடமைகள் டேஷிடமிருந்து பெறப்பபட்டோம். இது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் சி, ரஷ்ய அரசியலமைப்பிடமிருந்து பெறப்பெற்றது. 160, பாக்சர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, அலகாபாத் உடன்படிக்கை. 161 வந்து, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது. ஆன்சர் வந்து 62 கொடுத்துருக்குறாங்க, ஏ. 162வது கொஸ்டின் வந்து, பாக்டீரியாவில் இனப்பெருக்கம் கீழ்கண்ட எந்த முறையில் நடைபெறுகிறது? இதுக்கு ஆன்சர் வந்து சி, என்ன சொல்லிக்கலாம், இணைதல் முறையில் நடைபெறுகிறது. 163வது, விழித்திரையில் தண்டுகள் மற்றும் கூம்புகளின் செருவு மிகுதியான புள்ளி டேஷ் ஆகும். இதுக்கு ஆன்சர் வந்து பி, மஞ்சள் புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 164வது கொஸ்டின், தோடர்களின் பூர்வீக நிலப்பகுதி. தோடர்களின் பூர்வீக பகுதி, ஆன்சர் வந்து நீலகிரி, ஏதான் ஆன்சர். 165வது, மனித உடலில் உள்ள மிக நீளமான எலும்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி, தொடை எலும்பு. 166 கொஸ்டின், 1916 ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னா இதுக்கு ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார், ஏதான் ஆன்சர் சரியாது. முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. முதன்மை துறையினால் அது வேளாண்மை தான். ஆன்சர் வந்து ஏ. 158, பின்வருவற்றுள் தீர்க்கரேகை எது இந்தியா நிலையான நேரத்தை தீர்மானிக்கிறது? இந்திய நிலையான நேரத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி, 82.5 டிகிரி இ. அடுத்தது வந்து, எபிதீலிய செல்லில் புற்றுநோயை உருவாக்குவதன் பெயர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து சி, என்னதுன்னா கார்சினோமா. 170வது, மௌரிய பேரரசை தோற்றுவித்தார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஏ, சந்திரகுப்த மௌரியர். 171வது, அரப்பான் எந்த நதிக்கரை அருகில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து ரவி, ரவி நதிக்கரையில். ஆன்சர் பி தான் அது, ஆன்சர் பி, ரவி. 172வது, மஞ்சள் புரட்சி எதனை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஆன்சர் வந்து சி, எண்ணெய் வித்துக்கள். 173வது, ஏ தொழில்நுட்பம் என்பது, அதுக்கு என்ன இது கேட்குறாங்க. ஆன்சர் வந்து செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்.
174 இந்தியாவில் அதிக அளவில் கரிசல் மண் கொண்ட மாநிலம் அப்படின்னு கேட்டு கர்நாடகம், குஜராத், மகாராஷ்டிரா, மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மேற்கூறிய அனைத்தும், கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா அனைத்தும். சூரிய ஒளியின் மூலமாக கிடைக்கும் வைட்டமின் ஏ, இதுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் டி, அதாவது வைட்டமின் டி, ஆப்ஷனும் டி, வைட்டமின் டி. 175 முடிஞ்சிச்சு. 176 கொஸ்டின், அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் எதுனா நவம்பர் 26, சி நவம்பர் 26 தான் கரெக்டானோட. 176 கொஸ்டின் வந்து 156 மற்றும் 124 ஆகிய எண்களின் மீ சி மா காண்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி, 4836. 178 இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் எத்தனை கேட்குறாங்க, அதுக்கான சரியான விட வந்து 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும், 8 யூனியன் பிரதேசங்கள். ஆன்சர் பி தான் சரியான விடை. 179 முஸ்லீம் லீக் கட்சியில் எந்த கூட்டத்தில் இரு தேச கோட்பாடு முன்மொழியப்பட்டது, இதுக்கான ஆன்சர் வந்து டி, லாகூர். ஆன்சர் வந்து டி, லாகூர் கூட்டம் தான். 180 பின்வரும் போட்டிகளில் டென்னிஸுடன் தொடர்பில்லாத போட்டி எதுன்னு கேட்குறாங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, டூராண்ட் கோப்பை. டூராண்ட் கோப்பை ஆன்சர் ஏ தான். 181 42.5 மீட்டர் இப்பனியிலிருந்து 85 சென்டிமீட்டர் நீளம் உள்ள எத்தனை துண்டுகளை வெட்டலாம் அப்படின்னு கேட்குறாங்க, இதுக்கு ஆன்சர் வந்து சி, 50 தான் சரியான விடை. 182 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது ₹2662 தொகையாக ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க, இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, ₹2000. 183 ஒரு புகைவண்டி 180 கிலோமீட்டர் தூரத்தை 3 மணி நேரத்தில் கிடைக்கிறது எனில் புகைவண்டியின் வேகம் என்னன்னு கேட்குறாங்க, இதுக்கான ஆன்சர் வந்து சி, 60 கிலோமீட்டர் பர் மணி. 184 முற்கால பாண்டிய பேரரசின் கடைசி அரசர் அப்படின் கேட்குறாங்க, அது வந்து ஆன்சர் சி, வீரபாண்டியன். 185 கொஸ்டின் வந்து ஜூலின் விதிப்படி ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதை, ஜூலின் விதிப்படி ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால் உருவாக்கப்படும் வெப்பமானது மின்னோட்டத்தின் 2 மடிக்கு நேர்த்தகவிலும் மின்சுற்றில் மின்னோட்டத்திற்கு நேர்த்தகவிலும் இருக்கும், மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். இதுக்கான ஆன்சர் வந்து பி, அதாவது 1 மற்றும் 3 சரின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா மின்னோட்டத்தின் 2 மடிக்கு நேர்த்தகவிலும் மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்த்தகவிலும் இருக்கும், இதுதான் சரியான ஆன்சர். ஆன்சர் பி தான், 1+1 = 3 தான் சரின்னு சொல்லியிருக்காங்க. 186 ஆரிய சமாஜம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, சுவாமி தயானந்த சரஸ்வதி. 187 விளையாட்டு பிரிவில் நீராஜ் சோப்ரா தொடர்புடையது, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈட்டி எறிதல். ஆன்சர் ஏ தான் சரியான விடை. 188 150 மீட்டர் நீளமுள்ள ரயில் விளக்கு கம்பத்தை 12 நொடிகளில் கடக்கிறது எனில் அந்த ரயிலின் வேகம் என்னன்னு கேட்குறாங்க, இதுக்கான ஆன்சர் வந்து 188 ஆன்சர் வந்து டி, 45 கிலோமீட்டர் பர் அவர். 2 பெரிய நிலப்பகுதிகளை இணைக்கும் அல்லது 2 பெரிய நீர்நிலைகளை பிரிக்கும் ஒரு குறுகிய நிலப்பகுதி என அழைக்கப்படுவது, அதுக்கு ஆன்சர் வந்து ஏ, இந்துமஸ். 190 முதல் இலக்கண நூலை எழுதியவர் தொல்காப்பியர் தமிழில், இது ஏ ஆன்சர், கரெக்டான விட வந்து ஏ தான் ஆன்சர். வீரமாமுனிவி அவர்கள் தமிழில் முதலில் வெளியிட்ட நூல் எதுன்னு கேட்குறாங்க. 191 இதுக்கு ஆன்சர் சி, சதுரகிரி. 192 இந்திய நாடு மொழிகளின் காட்சிசாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிடுபவர் வந்து அகத்தியலிங்கம். ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சரு.
ஆயக்கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என அம்மை என்று கூறியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பீதான் கம்பர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை வெளியிட்டவர் கால்டுவெல். ஆன்சர் ஏ தான் சரியானது. தமிழ் சிறுகதை தந்தை என புகழுக்கு உரியவர் யார்? ஆன்சர் சி புதுமை பித்தன். 96 சிறுபானாற்று படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி ஒய்மான் நல்லிய கோடான். ஆன்சர் சி தான் ஆன்சர். யாதும் ஊரே யாவரும் கேள்வி என்று பாடியவர் வந்து ஆன்சர் சி கலியன் பூங்கொன்றனார். 198 தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் அறிஞர் யாருன்னா வ உ ஊவே சுவாமிநாத ஐயா. ஆன்சர் சி தான் கரெக்டு. 199 நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் வந்து சி விளம்பி நாயனார் தான் கரெக்டு. 200 கண்ணதாசனின் இயற்பெயரன முத்தையா. ஓகே, நாம் இந்த 200 க்வெஸ்சன்ஸுக்கும் ஆன்சர் 50-50 பார்ட்டாக போட்டோம். எக்ஸாம் எழுதுனவங்களாம் இந்த ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது டிஆர்பி எக்ஸாம் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் இந்த க்வெஸ்சன் ஆன்சர் க்வெஸ்சனுக்கு ஆன்சர்லாம் அவங்க டிப் பண்ண ஆன்சர் தான் இதெல்லாம். பார்த்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.